அனைவருக்கும் வணக்கம் ஆமனுக்கு தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் இரவை பயிராகவும் மானாவரி பயிராகவும் பயிரிடப்படுகிறது இது பயிரிடும்பொழுது அதிக இடைவெளி விட்டு விதைப்பதால் களைகள் அதிகமாக முளைத்து அதனுடைய மகசூலை பாதி பாதிப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது ஆமனுக்கு பயிருக்கு பார்க்கும்போது வரிசைக்கு வரிசை நான்கு அடிகளும் செடிக்கு செடி மூன்று அடிகளும் இடைவெளி விட்டு பயிரிடுகிறோம் ஆரம்ப காலகட்டத்தில் ஆமணுக்கு வந்து மெதுவாக வளரக்கூடியது அதனால் வ ஒரு இருபதுலேருந்து நாற்பது நாட்கள் வரை களைகள் அதிகம் முளைக்கும் இந்த களைகளை கட்டுப்படுத்த நாம் ஆட்கள் கொண்டு களை எடுக்கலாம் அல்லது ரசாயனங்கள் கொண்டு கலை களைகளை கட்டுப்படுத்தலாம் அல்லது இயந்திரங்களை பயன்படுத்தி களைகளை கட்டுப்படுத்தலாம் ஆட்கள் கொண்டு களை எடுப்பது வந்து தொண்டு தொட்டு நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் தற்சமயத்தில் வந்து ஆட்கள் கொண்டு களை எடுப்பதற்கு வந்து மிகவும் சிரமமாக விவசாயிகள் வந்து நினைக்கிறாங்க காரணம் வந்து ஆட்கள் கிடைப்பதில்லை ஒன்று ரெண்டாவது அதனுடைய செலவும் அதிகமாக ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து களை எடுக்கிறதுக்கு வந்து இருபது ஆட்களுக்கு மேலே தேவைப்படும் ஆமனுக்கு வந்து மூன்று களைகள் அது மாதிரி எடுக்க வேண்டி வரும் அறுபது ஆட்கள் போது செலவு மிகவும் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து விவசாயிகள் வந்து ரசாயன கலை கட்டுப்பாடை வந்து மிகவும் விரும்பி செய்கிறார்கள் இதில் வந்து ஊடு பயிராக பயிர் செய்யும் செய்யும்போது நம்ம வந்து ரசாயனங்களை மாற்ற வேண்டியிருக்கும் ஆமணக்கு பயிருக்கு வந்து பயிராக பயிர் செய்யும்போது பெண்டிமெத்திலின் அப்படின்ற கலைக்கொல்லிகளை நாம் வந்து பயன்படுத்தணும் இந்த கலைக்கொல்லியை வந்து விதைத்து மூன்று நாட்களுக்குள் தண்ணீர் வைத்து தெளிக்க வேண்டும் இந்த கலைக்கொல்லியினுடைய அளவு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் முந்நூறு மில்லி மில்லி வந்து தேவைப்படும் அதாவது ஒன்னே கால் லிட்டர் தோராயமாக பார்க்கும்போது ஒன்னே கால் லிட்டர் நமக்கு தேவைப்படும் இந்த கலைக்கொல்லியை வந்து தெளிக்கும்போது விவசாயிகள் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து இரண்டு ஒன்று வந்து அந்த நிலத்தில் வந்து ஈரப்பதம் இருக்கணும் இரண்டாவது மாலை வேளையில் வந்து இந்த கலைக்கொல்லியை பயன்படுத்துவது மிக மிகவும் அவசியம் காரணம் என்னென்னா சூரிய ஒளியில் இந்த கலைக்கொல்லி வந்து ஆவியாக போகக்கூடிய தன்மை உடையது இந்த கலை இந்த ரசாயன முறை கொண்டு கலை கட்டுப்படுத்தும் போது செலவு மிகவும் கம்மியாக இருப்பது மட்டுமல்லாமல் தருணத்தில் வந்து கலைகளை நாம் கட்டுப்படுத்த முடியும் இந்த ரசாயனங்களை பயன்படுத்தினால் மட்டும் போதுமா என்றால் கண்டிப்பாக பத்தாது இந்த கலை கொல்லிகளை தெளித்த முப்பதாவது நாள் ஒரு ஆட்கள் கொண்டு கலை எடுக்க வேண்டும் இது ஒரு முறை இரண்டாவது முறையாக பார்க்கும்போது நம்ம வந்து கருவிகள் கொண்டு இயந்திரங்களை கொண்டு கலைகள் எடுக்கலாம் தற்சமயத்தில் வந்து இந்த இயந்திரங்கள் கொண்டு கலை எடுப்பது வந்து விவசாயிகள் இடத்துல வந்து மிகவும் பிரபலமாக செய்யப்பட்டு வருகிறது காரணம் பார்த்திங்கன்னா ஆமனுக்கு வந்து நம்ம அதிக இடைவெளி விட்டு விதைக்கிறோம் வரிசைக்கு வரிசை நான்கு அடிகளும் செடிக்கு செடி நான்கு நான்கு அடி அல்லது மூன்று அடிகள் போடும்போது அதிக இடைவெளி இருப்பதனால நம்ம வந்து இந்த கருவிகளை கொண்டு பயன்படுத்தலாம் விதைத்த நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாட்கள் வரை நம்ம வந்து இந்த இயந்திரங்களை பயன்படுத்த முடியும் அதுக்கு மேலே போக போக பார்த்திங்கன்னா இலைகள் வளர்ந்துரும் செடி வந்து ஒடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதல்ல வந்து ஒரு இரண்டு கலைகளை வந்து நம்ம கலை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த இயந்திரங்களை பா பயன்படுத்தலாம் இந்த இயந்திரங்கள் பயன்படுத்துறது தான் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த இருந்து நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் காரணம் பார்த்திங்கன்னா தருணத்தில் வந்து கலைகளை கட்டுப்படுத்த முடியும் ஒன்று இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் செலவு வந்து குறைவாக இருக்கும் மேலும் ஆட்கள் தேவைன்னு பார்க்கும்போது ஒன்று அல்லது இரண்டு ஆட்கள் இருந்தாவே போதும் இதை வைத்து பண்ணலாம் மேலும் பார்த்திங்கன்னா அந்த கலைகளை கட்டுப்படுத்துறதுக்கு ஊடு பயிராக நம்ம ஏதாவது பயிர் பண்ணணும் அப்படின்னாவே கலைகள் வந்து குறையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஊடு பயிராக என்னென்ன பயிர்கள் நம்ம வந்து நம்ம பரிந்துரை பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது மானாவாரியில் வந்து உளுந்து பயிரை வந்து நம்ம வந்து ஊடு பயிராக வந்து பயிர் இருக்கோம் அந்த ஊடு பயிராக பண்ணும்போது கலைகளினுடைய பாதிப்பு வந்து குறைய வாய்ப்பு இருக்குது இரவை பயிராக போடும்போது வெங்காயத்தை வந்து நம்ம வந்து ஊடு பயிராக பயிர் பயிர் செய்யலாம் இந்த கலைகள் வந்து நம்ம வந்து ஆமணக்கப்புற அளவில் விதைத்த நாற்பது நாட்களுக்கு வந்து கலைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் மிக மிக அவசியம் ஒன்று இந்த கலைகளை வந்து நம்ம அந்த கிரிட்டிக்கல் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த முதல் நாற்பது நாட்கள் பண்ணலை அப்படின்னா அறுபதுலேருந்து எய்ம் எண்பது விழுக்காடு வந்து மகசூல் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் விவசாயிகள் வந்து ஆமனுக்கு வந்து அதிக இடைவெளி விட்டு பயிர் செய்வதனால கலை கட்டுப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறது வந்து மிகவும் அவசியம்